இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஜாம்பி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு ஸ்கூல் லீவ்ஸ். இந்த படம் 2019 வெளியா இருக்கு. அண்ட் இந்த வீடியோவே ரொம்ப சின்னது. இதுல இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுக்க வேணாம் நினைக்கிறேன், டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல ஒரு ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. பசங்கெல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணிட்டு கிரவுண்ட காமிச்சா அங்க நம்ம ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சம அத்லட்டுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பையதாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப கூட பாருங்களேன், அந்த பயல பாத்துக்கிட்டு பேன் ஓடிட்டு போயிட்டு பொத்துட்டு கீழே விழுந்துறா. காலிலேயே செமையா அடிபடுறது. அதுக்கப்புறம் அடிபட்ட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக இந்த ஸ்கூல்லயே ஒரு சின்ன கிளினிக் ஒன்னு இருக்கும், அந்த கிளினிக்கு போறா. அந்த கிளினிக்ல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க இந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு ஏதாவது அடிபடிச்சு உடம்பு முடியல நடந்து பயமாவும் கிடையாது. நம்ம ஹீரோயினோ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த லீடர் பொண்ணு யூரி இருக்கா இல்லையா, அவ கூடயும் ரொம்ப க்ளோஸா பழகி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காரி, அதுக்கப்புறம் இந்த யூரி, இவங்க எல்லாருமே மாடியில உள்ள அந்த காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடமே அலங்கோலமாய் கிடக்குது. அது மட்டும் இல்ல, அங்கங்க ரத்த கரைகளாவும் இருக்குது. இப்ப அப்படியே கேமரா ஜூம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, குய்யால அந்த ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாம்பியா சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சது வெறும் 4 பேர் மட்டும்தான். அதுல நம்ம ஹீரோயின், இந்த டீச்சர், ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த யூரி. சரி, இந்த கேம்பஸை விட்டவங்க எல்லாம் வெளியில வரலன்னா கண்டிப்பா சோறு தெரியல இல்லாம செத்து போடுவாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. மாடியில தோட்டத்தை வச்சு இவங்க சில காய்கறி எல்லாம் விளைய வைக்கிறாங்க இல்லையா, அந்த விளைய வச்ச காய்கறியை சமைச்சு சாப்பிட்டு தான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நாள் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடே சுத்தமா தீர்ந்து போயிடுது. அதனால பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினும் இந்த யூரி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஸ்கூலோட கேன்டீன்ல இருக்கிற சாப்பாடை எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு கையில கட்டை பேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஃபுளோரா கீழே இறங்கி வருவாங்க. அப்படி இறங்கி வரப்போ கிரவுண்ட் ஃபுளோர்ல நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் அவ கையில இருக்கிற பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த ஜாம்பிஸ டைவர்ட் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாமேனு பார்த்தா அதுல ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இத பார்த்த அந்த யூரி பொண்ணுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. அப்ப திடீர்னு இன்னொரு ஜாம்பி ஒண்ணு இந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அவளோட காலை கடிக்க போறப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள பொந்து மண்வெட்டு எடுத்து அந்த ஜாம்பியோட தலையிலே ஒரே போடா போட்டு அவள அந்த ஜாம்பி கிட்ட இருந்து காப்பாத்துறா. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே ஸ்கூல்ல இருக்கிற அந்த கேன்டீனை கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாமே பாக்குறப்போ அந்த கேன்டீனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம், என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள எட்டி பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோயினும் ஜாம்பி நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போட அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு ஜாம்பி கிடையாதுங்க, சாதாரண மனுஷி. அண்ட் அவளோட உடம்ப நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு காரியும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்படல அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த நாவாக்கி மிக்கி அப்படிங்கிற பொண்ணு இவங்களோட
ஸ்கூல்ல எந்த ஜாம்பிஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு எந்த ஜாம்பிஸை பத்தின கவலையோ பயமோ கிடையாது. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த மிக்கி பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக தனியா ஒரு பிளான போடுறா.
அதை நம்ம ஹீரோயின் பார்த்து அவளை தடுத்து நிப்பாட்டி, இதை பாருமிகி, இந்த இடத்த விட்டு தப்பிச்ச போறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த கேம்பஸ் முழுக்க ஜாம்பிஸா நிறைஞ்சு கிடக்குது. அதனால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போறதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா நீ செத்துருவன் சொல்றப்போ, ஆமா போ, இப்படியே இருந்தா கண்டிப்பா சோர்ந்து இல்லாம ஒரு நாள் நம்ம சாகதான் போறோம். நம்மளை காப்பாத்துறதுக்கும் எந்த டீமும் வரப்போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இதே இடத்துல கடந்து நம்ம சாகணும்னு கேட்டா, ஹீரோயினும் கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போகதான் போறோம். பட் அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியும்னு சொல்லவும், இந்த மிக்கி பொண்ணு நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா. அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணு உங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. இது மாதிரி நீங்க இதே இடத்துல வாழ்ந்து இதே இடத்துக்கு நீங்க செட் ஆயிட்டீங்க, அதனாலதான் நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லவும், இந்த யூரி பொண்ணுக்கு செம கோவம் வந்துருது. இப்படி எதுவும் தெரியாம வளராதன்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேம்பஸ் விட்டு வெளியில வரப்போ நம்ம ஹீரோ அவளை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினும் ஆசை அந்த பையல பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு தெரிய வருது எல்லாருமே ஜாம்பிஸா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு சேஃபா மேல கூட்டிட்டு போறப்போ வழியில ஒரு பொண்ணு ஜாம்பியா மாதிரி நம்ம ஹீரோயினை கடிக்க வர குறுக்கு நம்ம ஹீரோ கையை விட்டு அவளுக்கு விழ வேண்டிய அந்த கடியை இவன் வாங்கிப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்தி மொட்டை மாடிக்கும் கூட்டிட்டு வந்துருவான். அப்ப உங்களுக்கு பின்னாடியே எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் உங்களை துரத்தி வந்துட்டு இருக்க. அது உள்ள வரதுக்கு முன்னாடியே உங்க கதவை சாத்திடுவாங்க. ஆனா கீழே ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோவோட கையை கடிச்சது இல்லையா, அதனால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். அப்படி ஜாம்பியா மாறி அவனோட கண்ட்ரோலையும் மீறி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போறப்போ அவ அவளோட சேஃப்டிக்காக கையில வச்சிருக்கிற கம்பி எடுத்து பட்டான ஒரு அடி. இப்படிதான் நாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மிக்கி பொண்ணுகிட்ட நம்ம யூரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னாலும் அந்த அகராதி பைப்புல இவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டா. நீங்க என்னத்தை வேணா சொல்லிட்டு போங்க, இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போக தான் போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுறா. அதனால அந்த சத்தத்தை கேட்டு எல்லா ஜாம்பிஸும் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிடும். அப்ப அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த மிக்கி பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாமேன்னு பாக்குறப்போ அவ பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரி போயிட்டு கிளாஸ் டைம்ல எதுக்கு வெளியில போறேன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஸ்கூல்ல எந்த ஜாம்பிஸும் கிடையாது இல்லையா, அத அப்படி கேக்குறா. அப்ப அவளும் கிளாஸ் டைமா, முதல்ல நடக்கிறது நிப்பாட்டு, இங்க எந்த கிளாஸும் நடக்கல, இந்த இடம் முழுக்க ஜாம்பிஸ் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு காரியும் புரியாம முழிக்கிறா. அண்ட் இந்த மிக்கி பொண்ணு பண்ண சேட்டை எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வர இந்த ஸ்கூல்ல போட்டு விட்ட ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்களும் அவசர அவசரமா கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மிக்கி பாத்தீங்கன்னா கார் கீஸை வச்சு அங்குள்ள கார் எதையாவது ஒன்று எடுக்கலாமேன்னு பார்த்தா இவளால கரெக்டா அந்த சாவிக்கான காரை கண்டுபிடிக்க முடியல. போதா குறைக்க அங்குள்ள எல்லா ஜாம்பிஸும் சேர்ந்து இவங்களை கடிச்சு தின பாக்குது. அப்ப இவங்களும் அந்த ஜாம்பிக்கு பயந்து ஒரு கார் மேல ஏறி நிக்கிறப்போ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்களை பிடிக்க பாக்குது. அப்ப அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து கையில உள்ள மாம்பட்டியை கீழே அடிச்சு எல்லா ஜாம்பிஸையும் திசை திருப்ப பாக்குறா. பட் அங்க நிறைய ஜாம்பிஸ் இருக்கிறதுனால இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. அப்பதெல்லாம் மேல இருந்து இந்த யூரி பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்பா. அப்படி பார்த்தவ என்ன பண்றா, மறுபடியும் இந்த மியூசிக் ரூமுக்கு ஓடி போயிட்டு எல்லா ஸ்பீக்கர்லயும் மறுபடியும் ஒரு பாட்டை போட்டு விட்டுறா. அதனால அந்த பாட்டை கேட்டு எல்லா ஜாம்பிஸும் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி போக அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த மூணு பொண்ணுங்களும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா அப்படி எஸ்கேப் ஆகிறப்ப கூட அந்த ஃப்ரெண்டு காரியை பாருங்களேன், அவளுக்கு சுத்தி இவ்வளவு ஜாம்பி இருக்கிற விஷயம் தெரியல. அதுக்கு மாற அந்த ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷன்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களும் மேல வந்துருவாங்க. அப்ப அந்த மிக்கி பொண்ணு தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பேச்சு கொடுத்தா, அவ என்ன மன்னிச்சிரு, என்னால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நீ சொன்னதுதான் கரெக்ட், இனிமே நீ சொல்றத மட்டும் தான் நான் கேட்டு நடப்பேன்னு சொல்லவும் அவளும் நம்ம ஹீரோயினோட டீம்ல சேர்ந்துக்கிறா. அண்ட் இவங்களுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் மாறிட்டா. அதுக்கப்புறம் உங்க இந்த இடத்துல இன்னும் சர்வே பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது. அதனால இந்த ஸ்கூல்ல இருக்கிற வேற ஹவுஸ்க்கு போலாமேனு சொல்லிட்டு இந்த மிக்கி பொண்ணும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். அப்ப அதுல ஒரு ஜாம்பி நம்ம மிக்கியோட தங்கச்சியா இருப்பா. அவளை பார்த்ததுமே இந்த மிக்கி பொண்ணு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே சில மாதிரி நிக்க அந்த ஜாம்பி இவளை கடிக்கிறதுக்காக வரும். அப்ப குறுக்க புந்து நம்ம ஹீரோயின் அந்த ஜாம்பியை அடிச்சு போட்டு மறுபடியும் இந்த மிக்கி பொண்ணை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த வேர் ஹவுஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. அதை பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்பட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நம்ம ஹீரோவோட ஞாபகம் வருது. ஏன்னா அவனோட உயிரை கொடுத்து தானே நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாத்திருக்காவன். அந்த விஷயத்தவ நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி வருது. அந்த ஜாம்பியை பாக்குறப்போ நம்ம ஹீரோவோட ஞாபகம் வர அடிக்காம சில மாதிரி நிக்க பின்னாடி வந்த யூரி ஒரு சிலிண்டர் எடுத்து அப்படியே அந்த ஜாம்பியோட தலையில அடி அடி நடிச்சு தலையை நச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா மொட்டை மாடிக்கு வரப்போ இப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அன்னைக்கு கையில கடி வாங்கினதுக்கு அப்புறமா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயினை இந்த இடத்த விட்டு போ போன்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்துருக்க. அப்பதான் அவன் சொல்றான், நீ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுல இருந்தே நான் உன்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி உன் கண்ணில படுற மாதிரி அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அண்ட் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப சின்சியரா
நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் ஜாம்பியா மாதிரி இருப்பான். நம்ம ஹீரோயினும் பயத்துல அந்த மம்பட்டி எடுத்து அடிச்சிருப்பா. இதெல்லாம் நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு அழுக தாங்கல. அப்படியே இந்த யூரி பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ரூம்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இவங்க கிட்ட நிறைய இரும்பு ரோப்பும் கம்பி எல்லாம் கிடைச்சிருக்கும். அந்த கம்பி டேபிள்லாம் வச்சு எந்த ஜாம்பிஸும் இவங்களோட ஏரியாக்குள்ள வராத மாதிரி ஒரு தடுப்பை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாள் போக போக அந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஸ்கூலை பாத்தீங்கன்னா ஒரு வீடா மாறிடுச்சு. இப்படி இருக்க இவங்களோட ஸ்கூல்ல திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபயர் அலாரம் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு லூசு ஜாம்பி கையில வச்சிருக்கிற லைட்டரை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதை பத்த வச்சுக்கிட்டு தானும் பத்துக்கிட்டு எரிஞ்சிருக்குது. அதனால தாங்க அந்த ஸ்கூல்லயே ஃபயர் அலாரம் அடிச்சிருக்கு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நாலு பொண்ணுங்களும் கீழே இறங்கி வந்து பார்த்தா அங்க ஜாம்பிஸ் தான் நிறைஞ்சு போய் கிடக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா ஜாம்பிஸும் தடுப்பை உடைச்சிட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களும் தடுத்து பாக்குறாங்க. முடியல. அப்ப அவங்களோட தீமை பாத்தீங்கன்னா தனித்தனியா பெரியது. நம்ம யூரியும் மிக்கியும் பாத்தீங்கன்னா ரூம்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் இந்த டீச்சரையும் ஃப்ரெண்டுகாரையும் பார்த்து இங்க நிக்காதீங்க, நம்மளோட ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்காங்கன்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தன்னந்தனியா அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே சமாளிச்சு அப்படியே மொட்டை மாடிக்கு போறா. போனா அங்க ஒரு பெரிய கட்டம் இருக்கும், அந்த கட்டை மேல ஏறி நின்னுக்கிறா. ஆனாலும் விடாம அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை பிடிக்க வர அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினோட சோலை முடிஞ்சு. அவ சாக போறாடா நினைக்கிறப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஆத்மாவா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னால என்ன நல்லா செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவும் முடியாது, அவ்வளவுதான் நான் சாக போறேன்னு சொல்றப்போ ஏன் அப்படி பேசுற நீ, உன்னை நான் எதுக்காக லவ் பண்ண தெரியுமா, நீ எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என்னால இது முடியாதுன்னு நீ ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, உனக்கே உன்னை பத்தி தெரியல, நீ ஒரு பெரிய அத்லட், கண்டிப்பா உன்னால முடியும், இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு போகதா போறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் பூஸ்ட் அப் ஆயிடுது. அதனால என்ன பண்றா, இவ ஸ்போர்ட்ஸ்ல லாங் ஜம்ப்ல ஏதோ இருந்திருப்பாளோ என்னமோ தெரியல, அப்படியே இங்க இருந்து ஒரே தாவா தாவி அங்க இருக்கிற ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறா. அண்ட் குறுக்க வர எல்லா ஜாம்பிஸுமே அடிச்சு நொறுக்கிறா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஜாம்பி தீ பிடிச்சிட்டு எரிஞ்சுட்டு இருச்சு இல்லையா, அந்த ஜாம்பி இன்னொரு ஜாம்பி மேல விழ, அந்த ஜாம்பி இன்னொரு ஜாம்பி மேல விழ அப்படின்னு ஒவ்வொரு ஜாம்பியோட உடம்புலயே அந்த தீ பரவி பரவி முக்காவசி ஜாம்பி ஒரு பக்கம் பத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாமே சொல்லிட்டு அந்த கிளப் ரூமுக்கு போயிட்டு பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தீப்பட்டு கருகி செத்து பிணமா கிடக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு கை கால்லாம் நணுங்குது. எல்லாரும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கதறி ஆரம்பிக்க அப்பதான் காட்டுறாங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் சாகலங்க, இந்த யூரி பொண்ணும் மிக்கியும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் குறுக்க பாஞ்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்தோட உயிரையும் காப்பாத்துறா. அப்படி காப்பாத்துறதுக்கு அப்புறமா தான் அந்த ஃப்ரெண்டு கரையோட நினைப்பே நம்ம ஹீரோயினுக்கு வருது. அதனால அவ எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா அவளை தேட ஆரம்பிக்க இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். ஸ்டார்டிங் சீன்ல இருந்து டீச்சர் டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இவங்க கூட சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, உண்மையை சொன்னா அந்த டீச்சர் எப்பவோ ஜாம்பி கிட்ட கடி வாங்கி அவங்களும் ஜாம்பியா மாறிட்டாங்க. பட் இந்த ஃப்ரெண்டு கரை தான் கற்பனை உலகத்துக்குள்ளே இருக்கா இல்லையா, அதனால இந்த ஃப்ரெண்டு கரையோட கண்ணுக்கு மட்டும் அந்த டீச்சர் எப்பவுமே சாதாரணமா தான் தெரிஞ்சிருக்காங்க. உண்மையை சொன்னா எல்லா சீன்லயுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அந்த டீச்சர் கூட பேசிருப்பாளே தவிர இவ கூட இருக்கிற யாருமே அந்த டீச்சர் கூட பேசிருக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு காரிய பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அந்த டீச்சர் தான் கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருக்காவ. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிய வர நம்ம ஹீரோயினோ வேற வழியே இல்லாம அந்த டீச்சரை ஒரே சுருகா சுருகி அவளோட சொல்லி முடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்டு காரியை காப்பாத்தி அவளை ஒரு கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா தாங்க இந்த ஃப்ரெண்டு காரிக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அதனால இவ்வளவு நாள் இந்த ஸ்கூலுக்குள்ள ஜாம்பிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களுக்கு நான் ரொம்ப பாரமா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அலாரம்பிக்க நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவளை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நடந்த இவ்வளவு பெரிய கலவரத்துல உயிர் தப்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு பொண்ணுங்க மட்டும்தான். அண்ட் இந்த ஜாம்பிஸோட உடம்புல தீ பரவனதுனால முக்காவசி ஜாம்பிஸ் செத்துருச்சு. அண்ட் நிறைய ஜாம்பிஸ் இவங்களும் கொண்டுட்டாங்க இல்லையா, அதனால இவங்க ஸ்கூல் கேம்பஸே இப்ப ஜாம்பிஸ் இல்லாம வெறிச்சோடி போய் கிடக்கு. அண்ட் நடந்த கலவரத்துல இந்த ஜாம்பிஸ் மட்டும் எரிஞ்சு போகலங்க, இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த எல்லா சாப்பாடும் இவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் சேர்ந்துதான் எரிஞ்சு போயிருக்கு. அதனால இதுக்கு மேல இந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து நம்மளால சர்வே பண்ண முடியாது, அதனால சிட்டிக்குள்ள போவோம், அங்க நமக்கு தேவையான எல்லா சாப்பாடும் திங்ஸும் கிடைக்கும். அண்ட் அங்க ஏதாவது ஒரு ஜாம்பி இருந்து நம்மளை கடிக்க வந்தது அப்படின்னா அதையும் ஒரே போடா போட்டுருவோம் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்ல அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.